ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில விஷயங்களை பிடிக்காத விஷயங்களே இல்லை, ஏதா இருந்தாலும் மனசில் இருந்தாலும் அதை நான் வேகமாக சொல்லிடுவேன். அது கடந்த காலத்தில் அயலான் படம் ரிலீஸ் ஆகிறப்போ வலைபேச்சு பிஷ்மி ஏன் திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஏன் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தம்பிகளுக்கும் சொல்லியாச்சு, என்னோட சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் பேசுனது சரிதானே, ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் என்ட்ரு ஆகிறாங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கையிலையோ அடுத்தவங்களோட வளர்ச்சியிலையோ என்ட்ரு ஆகிறது அது வந்து சரியான விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிங்க. ஏன்னா நாம் அவரை பற்றி பேசி நமக்கு அந்த வியூஸை நமக்கு வாங்கி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எங்கள் அண்ணனை பற்றி பேசி அதுக்கான வியூஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் இருக்கிற யூடியூபர்ஸ் தேவையில்லாமல் அவரை கூப்பிட்டுட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஒரு படத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா ஏன் டைரக்டரோட கூடையே இருந்தாரா, இல்லை ப்ரொடியூசரோட கூட இருந்தாரா, இல்லை நடிகரோட கூடையே இருந்தாரா, ஒரு கதையோட வளம் என்ன, அதோட பலம் என்ன அப்படின்றது தெரியுமா, சக்ஸஸ் ஆகும் இதாகும் அப்படின்றது தெரியுமா, அதோட பட்ஜெட் என்னன்னு தெரியுமா, அந்த பட்ஜெட்டுக்கான வருமானம் என்னன்னு தெரியுமா, தோல்வி அடைஞ்சிருப்பாங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை போய் நீங்கள் அவர்கிட்ட ஏதோ நீங்கள் ஒரு யூடியூபரை எப்படி ரிப்போர்ட்டர் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி அவரை இன்டர்வியூ எடுக்கிறங்க தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். தயவுசே சொல்கிறேன், அவரை கூப்பிட்டுட்டு நீ மேல இந்த படம் எப்படின்னா இருக்க, ஆனால் அவரோட இதை என்ன, இந்த நடிகரோட நிலைமை என்ன, அந்த நடிகரோட நிலைமை என்ன, அவரோட வாழ்க்கை என்ன, அவங்க விளக்கு யார் பிடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டு அவங்கள பெருசுப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்களோட யூடியூப்ஸ் வியூஸ்க்கு அப்படின்றதுக்காக, அதுக்காக நிறைய தொழில் இருக்குது, நான் ஆல்ரெடி நான் நிறையா சொல்லியிருக்கேன். யாரையும் உண்மையான உழைப்பு, எல்லாருமே கஷ்டப்பட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறோம், அந்த உழைப்பை யாரும் கொச்சப்படுத்துகிற லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது நானாக இருந்தாலும் சரி, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்காலும் சரி, நமக்கு தூரமாக நின்று நம்ம பார்க்குறவங்களா இருக்காலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அது பொறுக்காது. தயவுசெய்து சொல்கிறேன், ஏன்னா வலைபேச்சு பிஸ்மி அண்ணா அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு படம் எடுக்கிறாரு அவர் வந்து வெற்றி பெற முடியாது அது இதுன்னு சொன்னீங்க, ஒரு வெற்றியை கொடுத்துட்டு நாங்களும் பேசிட்டோம் அதோட முடிஞ்சது. ஆனால் நான் அகெயின் அண்ட் அகெயின் ஏன் இந்த மாதிரி பேசி வரீங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல தான் அவரு வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் தொட்ட இடங்கள்லாம் தொடங்குது அப்படின்ற ஒரு பொறாமையில பேசுறீங்களா, இல்லை அவரை பத்தி பேசினா நமக்கான வருமானம் வருது அப்படின்ற பேசுறீங்களா அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. தயவுசெய்து சொல்றேன், அவரை பத்தி பேசாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான ஒரு சுயநலமா இருக்கட்டும் பொதுநலமா இருக்கட்டும், ஏன்னா நிறைய நாங்கள் வேகத்தடைகளையும் அந்த பாதையில இருக்கிற முள்களையும் நிறைய பார்த்துட்டோம். ஸோ தயவுசெய்து இனி பேசி நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கான தக்க நடவடிக்கைகள் நாங்கள் கொடுக்கப்படும். மிரட்டலோ அது இதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக சட்ட ரீதியான விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு படம் வந்திருக்கு, ஒரு உண்மை கதை சம்பவம், மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரோட உண்மை சம்பவத்தை மேற்கொண்டு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டர் விஷயமாகவும் பத்மஸ்ரீ கமலஹாசன் சாரோட ஒரு ப்ரொடியூசர் மூலயமாகவும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க. சிறுபான்மைக்கு எதிராக இருப்பாரோ சிவகார்த்திகேயன், அப்புறம் முஸ்லீம்களுக்கு பிடிக்காதோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ அது என்னமோ பெரிய எனக்கு ரொம்ப ரொம்ப நீ நினச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் கோபமாக திட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு படம் படமாக பாருங்க, எங்கள் அண்ணனை விட மிகப்பெரிய அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பெரிய பெரிய நடிகர்கள், இது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை, கற்பனை கதை, டைரக்டரோட கற்பனை கதை. அந்த கற்பனை கதையை பிடிச்சி தான் நான் ஒரு நடிகராக இருந்து இந்த இடத்துக்கு நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெரிய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல சித்தரிக்கப்பட்ட கதை கிடையாது, இது வந்து உண்மை கதை. உண்மை கதையை அவர் வந்து பேட் வேர்டு பேசியிருக்காரு, ப்ளஸ் வந்து இது முகுந்த் வரதராஜனுக்கே மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க், ப்ளஸ் வந்து காஷ்மீர்ல பேசியிருக்காரு. எந்த மக்களா இருந்தாலும் ஒன்னான மக்கள்ரா, எல்லாமே ஒண்ணுதான், இந்தியா, இந்தியாவோட சேர்க்கணும், இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு காஷ்மீரும். அந்த காலத்தில் ரோஜா படத்தில் நீ என்ன, நீ என்ன வலைபேச்சு அன்னைக்கு நான் வறுக்க போயிருந்தியா, பாம்பே படத்தில் வறுக்க போயிருந்தியா, எத்தனையோ படங்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காரு, அந்த படத்துக்கெல்லாம் நீ வறுக்கவா போயிருந்த, இன்னைக்கு வந்து படம் ஆறுன்னு ஒரு ஆள் வந்துடக்கூடாது,
ஒரு ஆள் நல்லது பேசிடக்கூடாது, ஒரு ஆள் வந்து நாட்டை திருத்துற வகையில எதுவும் பேசிடக்கூடாது. பேசிட்டு அவர் அடுத்த அரசியலுக்கு வந்துருவாரு, இவர் படம் அப்படி ரிலீஸ் ஆக போகும். எனக்கு ஒன்றும் புரியல, தயவுசெய்து சொல்றேன், யூடியூபர்ஸுக்கு தான் சொல்றேன். அவனை ஒரு பெரிய ஆளா நினைச்சு நீங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதை தயவுசெய்து எடுத்துக்கிறாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூஸ் குறையும். கண்டிப்பா சொல்றேன், அவன் அதுல இருந்து வியூஸை நிறைய எடுத்துக்கிட்டான் சார். பிஸ்மி சார், தயவுசெய்து சொல்றேன் சார், இப்படியே போயிடுங்க சார். ஒரு உண்மை வீரனோட கதையை எடுத்திருக்காங்க, அந்த உண்மை வீரனோட வாழ்க்கை வரல எடுத்திருக்காங்க, சித்தரிக்கப்பட்ட கதை கிடையாது. இந்த கது இந்த இந்த கதை களத்தை நினைச்சாலே நான் எங்களுக்கே ரெண்டு நாள் தூக்கம் வரல. அந்த டீசரை பார்த்துட்டு அவரோட வாழ்க்கை வரலாறு தேடுறோம். சன் நியூஸ் வந்து நீ பேசின பேச்சுக்கு அடுத்த நொடியவும் அவரோட வரலாறு, முகுந்த் வரதராஜன்னா யாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத யோசிமானுங்கள. ஜாதி மதம் எந்த பேதம் பார்க்காம மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து நமக்காக பாதுகாப்பா இருக்கிறவங்களை நீங்க கொச்சப்படுத்தாத, தயவுசெய்து சொல்றேன். அதுக்கு இன்னொரு விஷயம், அந்த சிறுபான்மையை நாங்கள் நினைக்கவே இல்லைப்பா சாமி. எல்லாமே இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி வேறுபாடு இல்லாம பழகிக்கிட்டு இருக்கேன். நாங்க யாரு அப்படி நாங்கள் நினைக்கவும் மாட்டோம், அந்த மாதிரி எங்க அண்ணனும் நினைக்க மாட்டாரு. இதுல இருக்கிற எந்த நடி யாருமே அப்படி நினைச்சதே இல்லை. நீ யா வந்து ரிப்போர்ட்டரு அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க, நீ யாரு முதல்ல? ஒரு விஷயத்தை ஒரு தொழிலவோ ஒரு படத்தவோ ஒரு அரசியலவோ விமர்சனம் பண்ண நீ யாரு? தகுதி இருக்கா உனக்கு? என்ன தகுதி உனக்கு? நான் பிஎட் பட்டம், வேற எதுவும் பட்டம் எதுவும் கொடுத்துருக்காரு? எம்ஃபில், எம்மேட், இவரு தான் பண்ணணும் வைக்கணும்னு எதுவும் பட்டம் கொடுத்துருக்காரா? இல்லை இல்லையா? வேணாம், தயவு செய்ய சொல்றேன், எங்க அண்ணனை பத்தியோ எதுவுமே இனிமேலு எந்த யூடியூபர்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் நடவடிக்கை எடுப்பான் சொல்றேன். வலை பேச்சு பிஸ்மியானா ஆல்ரெடி நிறைய பேசிட்டீங்க, அதை பேசக்கூடாதுன்றதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ. தேவையில்லாத இனிமேல் நீங்க பேசாதீங்க. எனக்கு சத்தியமா என் தம்பிகளுக்கோ என் அண்ணன்மார்களுக்கோ எதுவுமே பிடிக்கல. எங்க அண்ணனை பேசுறது எனக்கு அதோட எங்கள் அண்ணன் சொல்றது நாங்க ரேஷன் கார்டில் எழுதப்படாத ஒரு சரித்திரம், சரியா? முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. யார் என்ன பண்றான், அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன ஆகுது, விளக்கு எதுவும் பிடிக்கிறியா? இல்லை அரசியலில் என்ன உனக்கு ஞானம் இருக்கு? இல்லை உன் சம்பாத்தியத்தில் எதுவும் அடுத்தவங்களுக்கு எதுவும் உதவுறியா? எப்பயுமே காருக்குள்ள வெளியில கூட சத்தம் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நல்ல விஷயத்த கூட நாங்கள் காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், சரியா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவரோட உழைப்புல எவ்வளவு நல்லது போகுதுன்றத புரிஞ்சுக்கோ. நாள்தோறும் நற்பணி செய்வோம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களோட நற்பணி இயக்கம் அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு, வேற என்ன பண்ணல உங்களுக்கு? புது புது இயக்குநர்களை இன்ட்ரா கொடுத்த முதல் நடிகர் நாங்க தான். அதே இயக்குநர்களை வச்சு 100 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணதும் நாங்க தான். பெருமையெல்லாம் சொல்லல, ஏன்னா புது இயக்குநர்கள் வாய்ப்பு கிடைக்காம அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். தான் நட்பு நானும் வளரணும், என் கூட இருக்கிற சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே மனுஷன் எங்க அண்ணன் மட்டும்தான். நீ என்ன பண்ணிருக்க? நீ ஏன் அடுத்தவங்களை பத்தி பேசுற? அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் என்ன தகுதி இருக்கு சொல்லு. நீ எதுவும் வேற மாதிரி அரசியல் கட்சியில தூண்டுதலோட பேசுறியா, இல்ல வேற நடிகர்களோட தூண்டுதலோட பேசுறியா சொல்லு. அப்படி சொன்னா உன்ன மாதிரியே நானும் ஒரு ஆளாயிருவேன். அந்த அந்த விஷயத்த நான் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாவோ, நல்ல ஒரு பொதுநலவாதியாவோ, நல்ல ஒரு ரிப்போர்டராவோ, நல்ல யூடியூபர்ஸாவோ இருந்தா முதல் வெல்கம், நாங்க பண்ணுவோம், சரியா? சும்மா தேவையில்லாம ஒரு நடிகர் அரசியல் கொண்டாருன்னா அதுக்கு ஒரு ஏகப்பட்டது. நீ ஒரு 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 1000 ரூபா சேர்த்து கொடுத்தா அவனுக்கு நல்லதா பேசுற, 1000 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா இகழ்வாகவும் பேசி வர. நான் இதை எல்லாத்தையும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மட்டும் தான் வாட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்கும், பொதுநல நாலேஜ் இருக்கும், பிள்ளைகள் வளரக்கூடிய அந்த மக்கள்கள் என்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அந்த நாலேஜ் எல்லாமே தெரியும். தெரிகிறனால மட்டும்தான் ஒவ்வொரு படத்தையும் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்கணும். நமக்கு நம்மளை நம்பி 100 ரூபா போட்டு உள்ள படத்துக்கு வர்றேன் அப்படின்னா அவன் வந்து நல்லா ஹாப்பியா போகணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல மட்டும்தான் நாங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க. எங்க அண்ணனும் ஒரு சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாரு, இதே உண்மை. ஏன்னா கேளுவேன், அவருக்கு எந்த வித சுயநலம் கிடையாது. ஏன்னா தான் சம்பாதித்த பணத்தை
தன்னோட எந்த தொழில் சார்ந்த விஷயத்துல போட்டு அகைன் போடுறாரு. கமல்ஹாசன் செஞ்சாரு அதே வேகம், நல்ல நடிகன் பேர் வாங்கினாரு. ஆனா என்டர்டெயின்மெண்டா மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல நடிகனாகவும் இருக்கணும், நல்ல ஒரு என்டர்டெய்னராகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவரோட முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஆனா அதே பணத்தை உள்ள தூக்கி போட்டு அவர் வந்து பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாமே சிறப்பா வளரணும், சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பட அவரோட ப்ரொடக்ஷன்ல ஏகப்பட்ட ஹீரோஸ் வெளியில வந்திருக்காங்க, ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வெளியில வந்திருக்காங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு. அண்ணா பிஸ்மி அண்ணா, தயவு செய்து இனிமேல் நுழையாதண்ணா. இல்ல அப்படின்னா நீ எதை வேணாலும் பாரு, நான் யூடியூப்ல எனக்குள்ளே ஒரு கேமரா எடுத்து நான் ஏதோ ஒரு யூடியூப்புக்கு நான் இன்டர்வியூ கொடுப்பேன், இல்லைனா ஏன் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவேன்னு நினைச்சா அந்த வலைபேச்சு மூணு பேருமே வேணாம். என்ன சொல்றது, தப்பா இல்ல, மிரட்டல் கிடையாது, சட்ட ரீதியா எதிர்கொள்ள ரெடியா இருங்க. அப்படி நான் சட்ட ரீதியா பண்ணா எனக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை விட எதாவது டேஸ்ல விட்டுட்டு நீ அடுத்தவங்களோட விட்டுட்டு நீ எப்படி வேடிக்கை பாக்குறியோ அதே அந்த பொழப்பு நியாயத்துக்கு நீ வச்சுக்க சரியா. அந்த பொழப்புல இருக்கிறவன்தான் அத பண்ணுவான். என்ன பத்தி தேவையில்லாம ஃபேம் பண்றதுக்காக கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நீ நினைச்சேனா நீ தன்னோடத அடுத்தவன்ட்டு கொடுத்த மாதிரி, தான் பெத்தத அடுத்தவன்ட்டு கொடுத்து விளக்கு பிடிச்ச மாதிரி ஆயிப்போவும். வேணா அது தப்பு பண்ணாத, நான் எந்த விதத்துலையும் தப்பாவும் பேச மாட்டேன். எங்க அண்ணனை பத்தி பேசாத, எங்க அண்ணன் செய்யக்கூடிய விஷயங்களையும் எங்க அண்ணன் வளரக்கூடிய விஷயங்களையும் எங்க அண்ணன் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் கொச்சப்படுத்துற லெவலுக்கு இனி ஒரு வீடியோ போட்ட அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும். வேணாம், இனிமேலே என்ன என்ன என் தம்பிகளை எங்க அண்ணனோட வளர்ச்சியில இனி குறுக்கிட்ட அப்படின்னா சட்ட ரீதியான விஷயங்களை நீ சந்திக்க வேண்டியது வரும். அப்படி நீ ஆம்பளையா இருந்த அப்படின்னா நல்ல நடிகனா மாறு, நல்ல டைரக்டரா மாறு, நல்ல நல்ல என்ன சொல்றது மக்களுக்கு சேவை ஆற்றும் வகையில அரசியல்வாதியா மாறு. எல்லாத்தையும் மாறிட்டு நீ ஆம்பளடே, நான் என் யூடியூப்ல 100,000 ரூபாய் வருமானம் வந்தேன், 25,000 நான் கொடுத்தேன், இல்லை 2,200 ரூபாய் ஒருத்தவனுக்கு படிக்க கொடுத்தேன் இல்ல சாப்பிட கொடுத்தேன்னு கூட சொல்ற சாமி அப்படி சொல்லிட்டு வா. நீ அடுத்தால பேசு சரியா. நீ ஏவன் காசுக்கு மாரடிக்கிற நாய், நீ வந்து எங்களை பேசிக்கிட்டு இருக்க கேவலப்பட்டவனே, கேவலப்பட்டவனே. வேணாம்டா சாமி, இதுக்கு மேல பேசலாம் முடியாதுப்பா, கேவலமா இருக்கு. எல்லாம் தாயும் பிள்ளையுமா, சித்தப்ப மக்கா பெரியப்ப மக்கா மாதிரி நண்பர்கள் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு எங்களோட இந்தியால. இந்தியா தான் சொல்லணும், இந்தியாவில இப்படி ஒன்னு ஒன்ன மாதிரி சின்ன சின்ன கொசுனால, உன்ன மாதிரி சின்ன சின்ன கேவலப்பட்டவனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு கேவலமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உண்மை விஷயம் சொல்லினதுக்கு அப்புறமே நீ அதை போட்டு முஸ்லீம்க்கு எதிரானவரோ, சிவகார்த்தியன் ஒரு துரோகி, சிவகார்த்தியன் அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு யாரா அவ்வளவு ரைட்ஸ் கொடுத்தது? வேணாம்டா, ரொம்ப 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 எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா போயிட்டு இருக்க பிஸ்மி பிஸ்மி. வேணாம், வலைபேச்சு பிஸ்மி ரொம்ப எக்ஸ்ட்ரா நடியா போயிருக்க, மத்தவங்க மாதிரி நான் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அதை யாரு, நீ பாரு நீ எவ்வளவு தூரத்துக்கு, உனக்கு பின்னாடி அவன் இருந்தாலும் சரி, அவன் எந்த நாய் இருந்தாலும் சரி, அந்த நாய் உன பேச துண்ட வைக்கிறானா இல்ல அந்த டைலாக் ரைட் எழுதி கொடுத்து உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானான்னு தெரியல. எவன் கொடுத்தாலும் சரி, எந்த யூடியூபர்ஸ் நீ மேல போனாலும் அந்த யூடியூபர்ஸ் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும், பேசின வாய்க்கும் சட்ட ரீதியா எடுக்கப்படும். அதை நான் பாத்துக்கிறேன், எந்த எங்கேயும் வரட்டும் சரியா. எங்க அண்ணன் எங்க அண்ணனோட தாழ்மை அவரோட தன்மைக்கு நீ வராத ஒரு இது. ஆனா ஏன்னா எல்லாருமே நான் தம்பிகள் சொல்லி ரசிகர்கள் சொல்லி என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ எங்க வீட்டுல ஒரு மனுஷனை நீ பேசுனா எங்களுக்கு எங்களுக்கு என்ன கோவம் வருமோ அதே கோ. எப்பா இப்படித்தான்ப்பா ஒரு சினிமா நடிகருக்கு இப்படித்தான்ப்பா இருக்கேன், இப்படித்தான் இப்படி ஒரு ரசிகர்கள்னால இப்படிதான் நல்லா பேச கூட முடியலப்பா அப்படி நீ நினைக்க கூடாது, நீ நினைக்கவே கூடாது. நீ அடுத்தவனை பேசி வாழ்றவன், அடுத்தவனுக்கு விளக்கு பிடிச்சி வாழ்றவன், அடுத்தவன் எங்கிட்டு போறேன் வைக்கிறான்றது நீ பாக்குறதுக்கு என்ன பொது நலமா பேசு, மக்களுக்கு பயன்படுற வகையில பேசு, நல்லத நல்லத பண்ணு, நல்லத பண்ணு, நாலு பேருக்கு நல்லத பண்ணு, நாலு பேருக்கு நல்லத கொடு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க உங்களை ரொம்ப தலைவணங்கி உங்களுக்கு நாங்க வந்து மரியாதை செய்வோம். எங்க அண்ணனை பேசாத பேசாத பேசாத, பேசக்கூடாது, பேசவும் விட மாட்டோம், இனி இனி விட மாட்டோம், தயவு செய்து சொல்றேன். வேணாம், அண்ணே வணக்கண்ணே.
இவ்வளவு நேரம் பேசுனது என்னோட மனசாட்சி. ஆனால் நீங்கள் என்ன பேசினாலுமே இனிமேல் சட்டரீதியாக நாங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போண்ணா, கண்டிப்பாண்ணா. அண்ணன் இருக்கார் எங்களுக்கு பின்பலமாக, அண்ணனோட முயற்சியில் எங்களுக்கு எந்த வித சந்தேகம் இல்லை. ஏன்னா அவரோட ஒவ்வொரு முயற்சியுமே ஒவ்வொரு மெனக்கிடலுமே எங்களை வந்து பெருமைப்படுத்திருக்கு, எங்களோட ஆச்சரியப்படுத்திருக்கு. அது மாத்திரம் இது வரைக்கும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பேசாதீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு எங்களை மாதிரி ஆள் தேவையில்லை. நிறையா மேலே இருக்காங்க, மேலே இருக்கிறதுல மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, சமூகத்தில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே நடந்துருக்கு. எங்களுக்கு அரசியல் தெரியாது, ஸோ அரசியல் தெரியவும் வேணாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே நுழையாதீங்க. அப்படி யூடியூபர்ஸ் கேட்டாலுமே அண்ணா வண்டி வண்டியாக திட்டுறாங்கப்பா அவங்க ஃபேன்ஸ், தயவுசெய்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். வெறும் 5000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அந்த காசுக்காக உள்ளே வந்தேன்னு வையேன், 50000 பேர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், உன் யூடியூப் சேனலில் மூட வேண்டியது வரும். பாவம், உன்னை நம்பி ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறேன், இன்டர்வியூ வாங்கன்னு கூப்பிடுவான் பாரு, அவன் யூடியூப் சேனல் மூட வேண்டிய சூழ்நிலை, தயவுசெய்து தம்பி அப்படின்னு நீங்களாம் சொல்லி முடிச்சிருங்கண்ணே. நன்றி, வணக்கம்ண்ணே.